தமிழகம் முழுவதும் நாளை மாலை ஆறு மணி முதல் இம்மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்படுவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் தமிழகத்தில் கோவிட் தொற்றால் ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் கோவிட் பரவாமல் இருக்க தமிழக அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் தமிழகத்தில் நாளை மாலை ஆறு மணி முதல் இம்மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதி வரை நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்படுவதாகவும் இந்த காலத்தில் அனைத்து மாவட்ட எல்லைகளும் மூடப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார் அத்தியாவசிய பொருட்களை விற்பனை செய்யும் கடைகள் தவிர மற்ற கடைகள் அனைத்தும் மூடப்படும் என்றும் அம்மா உணவகங்கள் வழக்கம்போல் செயல்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த தடை காலத்தின் போது பொது போக்குவரத்து தனியார் போக்குவரத்து ஆட்டோ டாக்ஸி ஆகியவை இயங்காது என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார் முன்னதாக தமிழகத்தில் கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைக்காக ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட அறுபது கோடி ரூபாய் நிதியுடன் கூடுதலாக ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று சட்டப்பேரவையில் அறிவித்தார் கொரோனா வைரஸ் பாதிப்பால் ஒரு உயிர் பலி கூட ஏற்படாத அளவிற்கு மாநில அரசு உரிய தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறியுள்ளார் கொரோனா அச்சம் குறித்து தவறான பிரச்சாரம் செய்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் முன்னதாக பேரவையில் விதி நூற்று பத்தின் கீழ் அறிக்கை ஒன்றை வெளியிட்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலன் துறையின் கீழ் இயங்கி வரும் பள்ளிகளில் தங்கி படிக்கும் மாணவர்களின் மாதாந்திர உணவு கட்டணம் தொள்ளாயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாயாகவும் கல்லூரியில் தங்கி படிக்கும் மாணவர்களின் விடுதி கட்டணம் ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்து நூறு ரூபாயாகவும் வழங்கப்படும் என்று அறிவித்தார் இதேபோன்று இத்துறையின் கீழ் செயல்படும் ஆயிரத்து முன்னூற்று ஒரு விடுதிகளுக்கு டிடிஎச் இணைப்புடன் கூடிய தொலைக்காட்சி வழங்குவதற்காக ஐந்து கோடியே முப்பத்து ஒன்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார் மேலும் குற்ற வழக்கு தொடர்புடைய துறை மற்றும் சட்டக்கல்வி இயக்குநரகங்களுக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய ஒருங்கிணைந்த கட்டடம் கட்ட முப்பத்து எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் அப்போது குறிப்பிட்டார் இதனிடையே திமுக காங்கிரஸ் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் ஆகிய கட்சிகளின் உறுப்பினர்கள் என்று பேரவை நடவடிக்கைகளில் பங்கேற்காமல் புறக்கணித்தனர் இந்நிலையில் நாளை முதல் வருகிற முப்பத்து ஒன்றாம் தேதி வரை எடுத்துக் கொள்ளவிருக்கும் மானிய கோரிக்கைகள் அனைத்தும் நாளையே விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்று பேரவைத் தலைவர் தனவால் அறிவித்துள்ளார்